ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்லா போதா? ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக பட்டாசு வெடிக்கக்கூடிய சிறுவர்கள் வீட்டில் பெரியவங்க யாரையாவது பக்கத்தில் வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிங்க. ஏன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட சேஃபாக என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, இன்றைக்கி தீபாவளி, சில பேருக்கு தலை தீபாவளி, சில பேருக்கு இது வெறும் தீபாவளி. ஆனால் என்ன மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு இது பிகில் தீபாவளின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் படம் ரொம்ப வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி இளைய தளபதி விஜய் நடித்த பிகில் திரைப்படத்தில் இடம் பிடித்த பிகில் கேர்ள்ஸ் அவங்க கூட தான் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆ, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சார். என் பேர் சாமுண்டீஸ்வரி. நான் 8th ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன். ஒரு 10 விளையாண்டுருப்பேன். 9 நேஷ்னல்ஸ் ஆடிருக்கேன். சீனியர் நேஷ்னல்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு டீம் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ண டீம்லேயும் நான் இருந்திருக்கேன். அது இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஓகே. என்னோடய பேர் சுகன்யா. நான் 10 ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கேன். நான் ஆல் இண்டியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷோபனா செல்வம். நான் 17 ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கேன். என்னோடய சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் விளையாடிட்டுருக்கேன். தமிழ்நாடு ஒரு 7 நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சௌமியா. நான் வந்து 12 ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கேன். ஒரு 8 தமிழ்நாடு விளையாடிட்டுருக்கேன். சரி, ஓகே. முத எங்க ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி முத இந்த பிகில் கேர்ள்ஸ் அப்படின்ற பேரை பிகில் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு மாத்தணும் தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே ஏஞ்சல்ஸா தான் தெரியறாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இன்றைக்கி பிகில் திரைப்படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, மக்களோட மக்களாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. படம் இங்கே எப்படி இருக்குது? வெறித்தனமாக இருக்குது. படம் வேறு லெவல், தரமான படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் ஃபேன்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. எப்போவுமே அது தளபதி தளபதி தான். நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். அதை விட டபுள் மடங்காக என்ன எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்களும் அதை நடிச்சிருக்கோம். அது ஃபுட்பால் பிளேயராக விளையாடுறது எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிகில் திரைப்படத்தில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது? நிவேதா கோச்சுன்னு அவங்க ஓகே. ஸோ அவங்க தேதி வச்சு கோச்சாங்க. ஸோ அவங்க ஆடிஷனுக்கு வாங்க, ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். ஆக்சுவலாக இது மூவி, விஜய் நான் நடிச்சது அப்லைன், விஜய் நான் நடிக்க போகிறது. ஸோ அப்லைன் கொடுத்துருவாரு. ஸோ ஷார்ட் ஃபிலிம் தான் போனோம். மேட்ச் விளையாட வச்சு எங்களை செலக்ட் பண்ணாங்க. ஓகே, அப்போ அந்த மேட்ச் பேஸ் பண்ணி தான் வந்து ஆடிஷன் நடத்தினாங்க. ரைட், ஓகே. நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லை இந்த படம் மூலியமாக தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தீங்களா? நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா. நாங்கள் எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஸோ நாங்கள் எல்லாருமே 10-12 ஃபுட்பால் விளையாடுவோம். ஸோ எங்களை எல்லாருமே என்னன்னா எல்லாருமே வந்துட்டு தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நாங்கள் பல வருஷமா இதே ஃபீல்டிலே இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் எல்லாருமே ஒன்றா தான் பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிகில் திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு? ஃபுட்பாலுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே தான் அந்த மூவிக்குள்ளே நாங்கள் போனது. ஃபுட்பால் இல்லை, ஆக்டராக நடிக்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா சான்ஸ் இல்லை, நாங்கள் அதுக்குள்ளே போயிருக்கவே மாட்டோம். ஸோ ஃபுட்பால்ன்றதுக்காக, ஃபுட்பால் மூவி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் அதில் சைன் பண்ணது போனது. வேறு எந்த காரணம்? ஓகே, முதல் தடவை இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய வந்து மேட்ச் இளைய தளபதி கூட நடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்டே அவர் வந்துட்டு நாங்கெல்லாம் அப்படியே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணன் வர போறாங்க பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு அண்ணன் வந்தாங்க. வந்துட்டு குட் மார்னிங்மா, சாப்பிட்டீங்களா எல்லாரும் அப்படின்னாங்க. அப்போது அட்லி அண்ணா எல்லாரையும் சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு விளையாண்ட பிளேயர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரிஜினல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே சூப்பர் சூப்பர்மா. அதுக்கப்புறம் அண்ணா அப்படியே ஏதோ எங்கள் அண்ணன்
அப்படிதான் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. அந்த ஒரு ஃபீல் ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தாங்க அட்லி அண்ணாவும் சரி விஜய் அண்ணாவும் சரி. எங்களை அவங்க நல்ல எப்படி சொல்கிறது அவங்க தங்கச்சிங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் எதுவுமே நாங்கள் தயங்கி போய் கேட்குற மாதிரி இருக்காது, உரிமையாக நாங்கள் கேட்போம் அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள். அங்கே விஜய் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சைலண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். உங்ககிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஹியூமரஸ் பேசுவாரா? ரொம்ப ஹியூமரஸ், கரெக்டாக இருப்பார். என்ன எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார், கரெக்டாக இருப்பார். இவ்வளோ ஹைட்டுக்கு அவர் போயிருக்கிறாருன்னா இதெல்லாம் தான் அவருக்கு ஒரு ரீசன். அண்டு அவரை பற்றி நம்ம இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள நம்ம பெரிய ஆள் கிடையாது, பட் அவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும் எங்கள் கிட்ட கேட்பார், நான் பண்ணுறது கரெக்டா, இது கரெக்டா, இப்படி பண்ணலாமா, எனக்கு சொல்லிக் கொடுங்க அந்த மாதிரி கேட்பார். ஸோ அப்படிலாம் கேட்குறப்போ இதுதான் அவர் அவ்வளோ லெவலுக்கு போன ஒரு ரீசன் அப்படின்றது நமக்கு அப்போவே நல்லா கிளியராக தெரியும். இந்த பிகில் திரைப்படத்தில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி சீன்ஸ் வாங்கியிருக்கு. இந்த பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு நீங்களா எதிர்பார்க்குறீங்க? ஏன் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். அவங்கவுங்க உரிமை, அது அவங்கவுங்க எடுத்துக்கணும். யாரும் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. யாரும் கொடுத்து தான் அவங்களுடைய ஆசையை அவங்க நிறைவேற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க யோசித்து வச்சுருப்பாங்க. அதை அது அவங்கவுங்க பண்ணிக்கணும். இவங்க தான் அவங்க ரைட்ஸ் கொடுக்கணும், இவங்க தான் ஃப்ரீடம் கொடுக்கணும்லாம் கிடையாது. எங்களுடைய இஷ்டம், எங்களுடைய விருப்பம் நாங்கள் செய்வோம். பாட்டில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்க சொல்லுங்க, சிங்கப்பண்ணில இடம் பெற்றதை பத்தி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இன்னைக்கு சிங்கப்பண்ணி சாங் வந்து ரொம்ப ரிச், பிகில் படம்னு சொன்ன உடனே எல்லாருமே வெறித்தனமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சிங்கப்பெண்ணே ரொம்ப ரீச் ஆகிருக்கிற இடத்துல நீங்கள் அதில் இடம் பெற்றதுனால உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள்லாம் ரியல் பிளேயர்ஸு, டைரக்டர் நினச்சிருக்கலாம், பிளேயர்ஸை கூப்பிடாமலே நம்ம ஆக்ட்ரஸை ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க. பட் ஆனால் அட்லியே நாங்கள் நினச்சிருக்காங்க ரியல் பிளேயர்ஸை கூப்பிடணும் அப்படின்னு. ஸோ ரியல் பிளேயர்ஸ் சாங், சிங்கப்பெண்ணே சாங் இருக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பார்க்குற ஃபுட்பால் பிளேயர்ஸுமே அது ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்கும். நாங்கள் ஆக்ட் பண்ணாதது பிளேயர்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபுட்பால் விளையாட்டு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்தது, எப்படி வந்தது? ஒப்பனாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் டே செவன்த்துலேருந்து தான் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுட்பாலுக்கு. அப்போ வந்து நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து பேரண்ட்னா சொன்னாங்க, இப்போயே இவ்வளோ ஸ்கூல் டேஸ்லேயே குண்டாக இருக்கனால இன்னும் ஃப்யூச்சரில் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதாவது அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் ஐஹெச் நான் வந்து நான் படித்தது இமாக்குலேட் ஸ்கூல் தான், ஆவடியில் இருக்கு. அங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால எனக்கும் ரொம்ப ஆசை, நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸ்போர்ட்ஸ்னாவே எனக்கு ரொம்ப, அது வந்து ஒரு ஸ்டடீஸோடு நான் கொஞ்சம் மேலே தான் பார்ப்பேன் அது. ஸோ அதனால வந்து நான் வீட்டில் கேட்டேன், சரி சும்மா இருக்கிறதுக்கு அங்கேயாச்சும் போய் ஓடி திரிட்டோம், அப்போயாச்சும் கொஞ்சம் உடம்பு எழிக்கும்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு, அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்பால் தான் அப்படின்றது தெரியாது. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஸ்டார்டிங்கில் ஃபுட்பால் யாரும் கண்ணில் காட்ட மாட்டாங்க, ஓட சொல்வாங்க, அந்த ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க, இதை பண்ண சொல்லுவாங்க சொல்லிட்டு நானும் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்த பிறகு தான் சொல்கிறாங்க, இது ஃபுட்பால் டீம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் வீட்டில் சொன்னேன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுட்பாலு பொண்ணுங்களாக விளாட்றது கொஞ்சம் கஷ்டம், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இல்லை, நான் போயே தீருவேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக நான் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து, அப்போலாம் வந்து என்னோடய சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஜெர்சி ஷார்ட்ஸு பூட் எல்லாம் போட்டு கிரவுண்டில் எங்கள் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் மட்டும் அப்போ டிஃப்ரெண்ட்டாக பேசிக் அப்போ எதுவுமே தெரியாது. ஸோ நான் போய் கேட்பாப்பா இந்த மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கே எங்கள் அப்பா யோசிக்காமல் அன்றைக்கே எனக்கு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே ஃபுல் கிட் வாங்கி கொடுத்து அப்போ ஜாயின் பண்ணி விட்டது. இன்றைக்கி வரைக்கும் நான் விளையாடிட்டுருக்கேன். பரவாயில்ல, பேரண்ட்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஸ்போர்ட்ஸ் அந்த வழிக்கெலாம் கொண்டு போக விடமாட்டுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் இன்னும் இருக்குது. எல்லாமே வந்து நல்லா பயப்படாமல் தைரியமாக சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு எல்லா டைமுமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஓகே, இந்த பிகில் திரைப்படத்தில் நீங்களாம் நடிச்சிருக்கீங்க. இந்த பிகில் திரைப்படத்தில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு? நாங்கள் ஃபைனல்ஸ் வின் பண்ணுற சீன் தான். அந்த சீன் எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சீன் தான். அப்புறம் அது ஒரு கிளைமேக்ஸாகவும் இருக்கிற சீன் என்னும்போது எங்களுக்கு அது ரொம்பவே ஃபேவரட்டான சீன். ஓகே, உங்களுக்கு
ஆக்சுவலி அனிதாவை ஆசிட் அடிச்சு அவள் வெளியிலே வராமல் இருப்பாள். ஸோ அண்ணா மோட்டிவேஷன் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பசங்களும் இருக்காங்க, வெளியில் வராத பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமாச்சு பசங்களும் திருந்தணும், பொண்ணுங்க தைரியமாக வெளியிலையும் வரணும். எனக்கு வந்துட்டு பாண்டியம்மா சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த இந்த ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது, இந்த குண்டா இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபீல் இனிமேல் யாருக்கும் வராது. யார் வேணாலும் ஃபுட்பால் விளையாடலான்ற ஃபீல் வந்துட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும். ஸோ அந்த சீன் பார்க்குறப்ப அப்படியே ஒரு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அப்படியே பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு அந்த சீன். கண்டிப்பாக சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு விஜய் என்னோட அப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்னதான் ஒரு ரவுடி கேங் அப்படின்னாலுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னும் போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுமே ரவுடி ஃபேமிலின்னும் போது அவங்க பையன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு அப்படின்னும் போது அவங்கள பார்த்து மற்ற ரவுடி கேங்ஸ் பசங்க எல்லாருமே வந்து அந்த ஃபுட்பால்குள்ளே தான் போகிறது வந்து அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னதான் ரவுடியாக இருந்தாலும் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கப்பு தான் வந்து ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் விஜய் சார் அப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ சப்போர்ட் பிகில் அவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் வே ஃபேமிலி என்னோடய ஃபேமிலியும் அப்படி தான், எனக்கு அவ்வளோ சப்போர்ட் அம்மா அப்பா எல்லாருமே அவங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே இருந்துட்டு முடியாது அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுனால. ஸோ சேம் அது ஒரு ஆர்ட் டச்சிங் சீனாக இருந்தது. அவங்க அப்பா அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கள் ஃபேமிலியும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஆர்ட் டச்சிங்காக இருந்தது. அது ஃபேவரட் சீன். சூப்பர். நீங்கள்? எனக்கு வந்து வர்ஷா அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பொண்ணுனாலே வந்து கல்யாணம் தான் முடிவு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் நம்மளோட வேலை அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் நினைக்கிறது தப்புன்றது வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது டச்சிங்காக இருந்துச்சு. அதுதான் இப்போ இருக்க பெண்களோட நிலைமை. கல்யாணன்றது ஒரு முடிவு கிடையாது, அவங்களோட பேஷன் என்ன அவங்களோட கனவு என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக சப்போர்ட் பண்ணாலே வந்து போதும். சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போது இந்த திரைப்படத்தில் வந்து இந்த ஆசிட் அடிக்கிற சீன் ஒன்று வந்திருக்குல்ல, இந்த ஒரு தலை காதல் அந்த பிடிக்கலன்றதுக்காக இந்த ஆசிட் அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்? அவங்க வந்து செல்ஃபிஷாக யோசிக்கிறாங்க அவ்வளோதான். அவங்களோட கனவு அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதே மாதிரி தானே பொண்ணுங்களும் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அழகுன்றது மட்டும்தான் யோசிக்கிறாங்க தவிர பொண்ணுங்களோட கனவு என்ன அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கல அவ்வளோதான், இந்த பொண்ணு வேறு யாருக்கும் கிடைக்கூடாது அவ்வளோதான். அந்த மாதிரி பழி தீட்டுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மனநிலை இருக்குது நிறைய பேர். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து முக்கியமான மெசேஜாக இருக்கும் படத்தில். ஸோ அட்லீஸ்ட் நான் எதுவும் செஞ்சுருக்கேன் இந்த சீனை. சூப்பர். ஆக்சுவலாக உண்மையாக லவ் பண்ணுறவங்க யாரும் அந்த மாதிரி தப்பு பண்ணவும் மாட்டாங்க. அது பேர் லவ்வும் கிடையாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக. சரி, இந்த படத்துடைய பாடல்கள் எந்த அளவுக்கு ஒரு கேட்சியாக, எந்த அளவுக்கு ஒரு பெப்பியாக இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? மேட்ச்க்கெலாம் போகணுன்னா முன்னாடி இந்த சாங் கேட்டு போனால் உண்மையாகவே வின் பண்ணிடுவோம் போல் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ எந்துவாக இருக்குது சிங்கப்பெண்ணி சாங்கு. ஸோ நாங்கள் ஒரு மேட்ச்சுக்கு அப்படின்லாம் விளையாட போனோம்னா ரொம்ப ஆப்போனண்ட்டை பார்த்து கொஞ்சம் ஃபியர் அந்த மாதிரி நிறைய ஃபியர் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சாங்கை கேட்டு போனால் ஷுவராக ஃபியர் எல்லாம் வின் பண்ணிடுவோம். ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஓகே, ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குன்றீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அவங்க சொன்ன மாதிரி தான் சாங். நாங்கள் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சாங் கேட்போம். நாங்கள் யூஸ்வலாக வந்து இன்னும் என்ன தோலா அந்த சாங் ஃபஸ்ட்டு போட்டு விட்ருவோம். மார்னிங் எழுந்தோடனே அது வந்து ஒரு ஸ்பீக்கரில் போட்டு போட்டு விட்ருவோம். அது கேட்டால் எல்லோரும் ஒரு பூஸ்ட்டு குடிச்ச எனர்ஜி வந்துடும். ஸோ அது கேட்டுட்டு தான் வந்து மேட்ச்சுக்கே போகணும். அங்கே மேட்ச்சில் போனால் கூட பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னா சாங் பாடிட்டே இருங்க அப்போ தான் பயம் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. உள்ளே போனால் சிங்க நாங்கள் பாடுறதுக்கு முன்னாடி அவங்களே பாடிடுவாங்க போல் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரௌடாக. கண்டிப்பாக அந்த சிங்கப்பெண்ணேன்றது வந்து ரொம்ப மோட்டிவேட்டடான சாங் தான் கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிகில் திரைப்படத்தில்? மாதிரி மாதிரி சாங் தான். அது இந்த லிரிக்ஸ்லாம் விவேகண்ணா பின்னிட்டார், அது ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கிறாரு. இந்த சாங் கேட்டாலுமே இந்த ஆசிட் அடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அது கிட்டத்தட்ட செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங் இது, ரொம்ப நல்ல சாங். சிங்கப்பெண்ணே மாதிரி மாதிரி வேற லெவல். நாங்கள் எப்போ மேட்ச்சுக்கு போனாலுமே சக்குதே இந்தியா மூவிலேருந்து அந்த சாங் தான் கேட்போமே. ஆக்சுவலி நாங்கள் யோசிச்சுருக்கோம் நம்ம ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு மூவி வந்து நம்மளுக்குன்னு ஒரு சாங் வந்தால்
அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆக்சுவலி இப்போ படம் ரிலீஸு பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நிறைய மேட்சஸ் போயிட்டோம். போகும்போது இந்த சிங்கப்பெண்ணை சாங் மட்டுமே தான் நாங்கள் போட்டு கேட்கறது. ஸோ அதிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபுட்பாலும் இருக்குது, பொண்ணுங்களுக்கான மோட்டிவேஷனும் அதில் இருக்குன்ற போது அந்த சாங் ரொம்பவே சிங்கப்பெண்ணை. எனக்கு மாதிரி சாங் தான், மாதிரி ரொம்ப அதான் இவங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்களை கேவலமாக நினைக்கிற பசங்களுக்கும் எல்லாருக்குமே செருப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த லைன்ஸ். எல்லாருக்குமே ஒரு பொண்ணுங்களை பொருளாக மட்டும் பார்க்காம, இனிமேல் நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு நினைக்காம அவங்க ஃப்ரீடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு நல்ல லைன்ஸ், நல்ல பாட்டு, அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நல்ல நல்ல சாங். ஓகே சூப்பர். இப்போ நீங்கள் இந்த படத்தில் ஃபுட்பால் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அடுத்தது இந்த படத்தில் நார்மலாக ஏதாவது ஒரு கேரக்டர், வேறு ஒரு படத்தில் ஒரு நார்மல் கேரக்டர்ஸ் வந்து அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவீங்க? கண்டிப்பாக மாட்டோம், இல்லை இல்லை, எங்களுக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. வந்திருந்தா போயிருப்போன்றதெல்லாம் இல்லை எங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஆக்டிங்கன்ற ஐடியாவே கிடையாது இல்லை நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது போயிருக்க மாட்டோம். ஃபுட்பால், உமன்ஸ் ஃபுட்பால், அது உமன்ஸ் ஃபுட்பால் டெவலப்மெண்ட்கான ஒரு மூவின்னும் போது தான் என்ன நடந்தாலும் பார்க்கலாம், என்ன என்ன பேசினாலும் சரி, யார் ஒத்துக்கலனாலும் சரி, நம்ம வந்து பண்ணலாம். நிறைய பேர் சினிமானாலே பிடிக்காதான். எங்களெல்லாம் சினிமாவா அப்படின்னு பார்க்குற ஃபேமிலி தான். இன்னும் கிராமத்துலலாம் சினிமாக்கா போயிருக்குங்க அப்படின்னு கேட்குற ஊருங்க தான். அதையும் மீறி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா உமன்ஸ் ஃபுட்பால் டெவலப் ஆகணும். ஏன்னா எங்களை கண்டுக்கும், எங்களை சின்ன வயசில் எப்படி பார்த்தாங்கன்னா உமன்ஸ் ஃபுட்பாலை, பொண்ணுங்க ஃபுட்பால் விளாட்றாங்க, பொண்ணுங்கள்லாம் ஃபுட்பால் விளாடுவாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம், சரி இனிமேல் நான் இந்த படத்து மூலயமா பொண்ணுங்களை ஃபுட்பால் விளாட்றதுக்கு அனுப்புவாங்க, அதெல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த படத்துக்கே உள்ளே வந்தோம். சரி நம்மளால் வந்து நம்மளாலேயும் நம்ம படத்தினாலேயும் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க நல்லா மேலே வந்தால் நல்லா டெவலப் பண்ணால் அது நம்மளுக்கு பெருமை தானே அப்படின்ட்டு நாங்கள் அதை நினச்சி தான் அந்த படத்துக்கே வந்தோம். ஓகே, இது உங்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்தும் அதுதானா இல்லை இல்லை யாருக்காவது மாறுபாடு இருக்குங்களா? இல்லை இதே இதே கருத்து தான் எல்லாருக்கும். என்னன்னா இப்போது விமென்ஸ் ஃபுட்பால், எங்கள் எல்லாரோடைய இது என்னென்னா ஃபுட்பால் தான். விமென்ஸ் ஃபுட்பால் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா 2018 வின் பண்ணிட்டு வந்தாங்க அதர் ஸ்டேட்லலாம். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதர் ஸ்டேட்லலாம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோ நேஷனல்ஸோ விளாண்டாலுவே அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப். நம்ம ஸ்டேட்டில் இன்ன வரைக்கும் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு போய் விளையாடிட்டு வந்திருக்காங்க, இன்னும் யாருக்குமே ஒரு இதுவுமே எதுவுமே கிடைக்கல. ஸோ அது அது வந்து அது அது கூட எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மூவி மூலயமா அதாவது அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. எங்களுக்கு எங்களுடைய மெயின் இது என்னென்னா ஃபுட்பால், ஃபுட்பால் ரீச் ஆகணும், எல்லாருக்கும் ரீச் ஆகணும், அது விமன்ஸ் ஃபுட்பால் ரீச் ஆகணும், அதுதான் எங்களுடைய மெயின் தாட். ஓகே, அப்போ அடுத்தது வேறு ஏதாவது படம் வந்து ஃபுட்பால் பேசிஸ் பேஸ் பண்ணி ஏதாவது படம்? ஃபுட்பால்னா ஓகே, ஃபுட்பால்னா நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், ஃபுட்பால்க்காக என்ன வேணால் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாமே ஃபுட்பால் தான் எங்கள் லைஃப். இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஃபுட்பால் தான். எங்கள் ஜாபாக இருக்கட்டும், எங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுட்பால் தான். ஃபுட்பால் இல்லாமல் எங்கள் லைஃப் நாங்கள் யோசித்து பார்த்துருந்தோன்னா அது ஏதோ வேறு ஏதோ சும்மா ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துருப்போம். இப்போ இப்போ என்னென்னா இப்போ இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸ்லாம் வந்துட்டு நார்மல் லைஃப்பில் எங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியாது. இப்போ எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு ஒரு பிளேயர்ஸ் எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு இந்த ஃபுட்பால் மூலமா. எல்லாமே ஃபுட்பால் தான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த பிகில் திரைப்படத்தில் ஃபுட்பால் மேட்சஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் மூலமா அந்த ஃபுட்பால் மேட்ச், அதில் பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும், இதுக்கப்புறம் எப்படி முன்னேறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் எல்லாருமே மோஸ்ட்டாக விமன் மேட்சஸ் யாரும் பார்க்க வர மாட்டாங்க. சரி, இந்த மூவியில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் இப்போ கிட்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்பாலில் தான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து எங்களெல்லாம் நான் ஃபுட்பாலுக்கே போகக்கூடாது, முக்கியமாக விமன் போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் மேட்ச் விளையாட போங்க, ஃபுட்பால் போங்க, ஃபுட்பால் எல்லாருமே கிட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபுட்பாலில் தான் விளையாட்டும் விளையாடணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் மூவியும் சுவர எல்லாருமே ஃபுட்பால் ஃபுட்பால் இன்னும் டெவலப் ஆகும். சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது சின்ன வயசுலேருந்து? நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும் எங்கள் ஸ்கூலில், ஓகே, நிறைய கேம் இருக்கும். எந்த கேமில் போனாலுமே ஜாயின் பண்ணிப்பாங்க, சேர்த்துப்பாங்க. ஆனால் ஃபுட்பால் போகணுன்னா வேண்டாம், நீங்கள் கேர்ள்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு கேர்ள்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க, எதுக்கு ஃபுட்பால் வந்து கேர்ள்ஸ் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்னா நம்ம அதுதான் பண்ணோம்னு நினைப்போம். அதே மாதிரி எல்லாருமே வேண்டாம் ஃபுட்பால் வேண்டாம், கேர்ள்ஸ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறதுனால எங்களுக்கு அதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஏன் நம்ம விளையாடக்கூடாது, நம்ம விளையாடி தான் பார்க்கலாமே. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. எல்லாருமே வேண்டாம் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறது, நம்ம விளையாடி தான் பார்ப்போம், என்ன தான் வந்து பார்க்கலாமே. ஸோ அது வீட்டில் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க? ரொம்ப சப்போர்ட்டு,
அதான் முன்னாடி சொன்ன ஃபேமிலியில் நாங்கள் இங்கே இல்லவே இல்லை. 12 இயர்ஸாக நான் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ அப்போது எனக்கு மெயினே ஃபேமிலி தான். ஃபேமிலி அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நான் இவ்வளோ தூரம் வந்துருக்கவே மாட்டேன். மற்ற வீட்டிலலாம் எப்படி அப்படின்றது தெரியல, ஆனால் என்னோடய ஃபேமிலி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. ஸோ வெளியில் அன்டைமில் மேட்சஸ்ஸு அந்த மாதிரி சடனாக கால் வரும், மேட்ச் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் எதுவுமே அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஓகே போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபேமிலிக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அவங்க என்னன்னா இங்கே இல்லவே இல்லை. ஓகே சூப்பர். இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெண்ணாக உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு இருக்குமா? அவர் அரசியலுக்கு வந்தால் உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும்? அரசியலில் இருந்தால் பேர் கெட்டு போயிடும்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஆந்திராவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்போ இருக்கார். அவர் ஹீரோ. இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லை, அவர் ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து எப்பயுமே ஹீரோ தான். அவர் சீஃப் மினிஸ்டராக வரதில் யாருமே தப்பு சொல்லாமல். ஆனால் அண்ணா இப்போ இருக்கும்போதே நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. அது யாருக்கும் தெரிஞ்சு பண்ணுறாரு தெரியாமல் பண்ணுறாருன்றது. அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக விழும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒருத்தவங்க பார்த்து பண்ணுறாங்கன்னும் போது, ஒரு நாடு ஒரு மக்கள் அப்படின்னும் போது அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவங்க சின்ன விஷயத்தில் கூட பார்ப்போம். வந்தாங்கன்னா நம்மளை மட்டும் எங்களை மட்டும் பார்க்க மாட்டாங்க, டேரக்டரை மட்டும் பார்க்க மாட்டாங்க. கீழே செட்டில் கீழே வேலை செய்கிறவங்கலேருந்து மேலே வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அந்த குணத்துக்காகவே அண்ணா சீஎம் ஆகலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த நீங்கள் உண்மையாலுமே வந்து ஃபுட்பால்லாம் விளையாடுனீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த திரைப்படத்தில் நீங்கள் நடிக்கும் போது வெயிலெல்லாம் நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும், சில அந்த மாதிரி ஷார்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்குங்களா? அதான் ஈவிபியில் வந்து 1 மந்த் அவ்வளோ ஹாட்டில் நாங்கள் ஃபுல் டே அப்படி ஆக்ட் பண்ணோம். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவுமே வந்து கிரவுண்டுன்றதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணி மேட்ச் மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, அது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ்? அந்த 1 மந்த் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டத்துக்கும் காம்பன்சேட் பண்ணிட்டாங்க கரெக்டாக. அந்தந்த டைமுக்கு ஜூஸு அது இதுன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அட்லியனாவும் வந்து ஒரு டேக் அப்புறம் டேஸ்ட்டு தண்ணி கொடுங்க ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை மட்டும் பார்த்துக்காம எங்களையும் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால அவ்வளோ பெருசாக ஒன்றும் எதுவும் தெரியல. ஜஸ்ட் அந்த வெயில், அவ்வளோ. அந்த வெயிலுமே வந்து விளையாடிட்டே தான் இருப்போம். நாங்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன என்ன பொண்ணுங்க எப்போ பாரு விளையாடிட்டே இருக்குன்னு. பட் அவங்களுமே வந்து எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி விளையாடுவாங்க. வெயில் மழைன்னா பார்க்கவே மாட்டாங்க, விளையாடிட்டே இருப்போம். சரி ஓகே, ஆஃப் ஸ்க்ரீனில் விஜய் அண்ணா கூட விளையாடுறாரா? கண்டிப்பாக விளையாடி அவரே. நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் விளையாடிட்டே இருப்போம். எப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ் அப்ஸ்லாம் எடுக்கும்போது நாங்கள் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா டென்னிஸ் ஃபுட்பால்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவோம். இந்த சைடு ஒரு 4 மெம்பர்ஸ், அந்த சைடு ஒரு 4 மெம்பர்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்போம். அவர் பார்த்துட்டே இருப்பார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை விளையாடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நான் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவ்வளோலாம் ஆட தெரியாது, நான் நீங்கள் வாங்கினா ஃபஸ்ட்டு அதே போதும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடுறதை பார்த்துட்டு நாங்கள் சொல்லித்தரத்துக்குமே அவரே கற்றுக்கிட்டார் எப்படிலாம் விளையாடணும். அடிச்சிட்ட பிறகு அவரை நல்லா கிக் பண்ணுறது, கரெக்டாக அடிச்சிட்டேனா அப்படின்ட்டு, சூப்பராக அடிச்சிட்டேங்க அப்படியா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசுவார். ஒரு ஸ்கில் அவர் பண்ணுறாருன்னா வரலன்னா சரி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்கில் போகலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு பார்க்கவே மாட்டார். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை கற்றுக்கிட்டு தான் அவர் வந்து சரி ஓகே டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் வருவார். சூப்பராக சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கள், மற்ற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அந்த க்ரூ உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நாங்கள் யோசிச்சோம் எங்களுக்குள்ள நம்ம எல்லாம் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் ஆக்டர்ஸு எப்படி இருக்க போதும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் அது இந்த பூட் கேம்ப்லேயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே அந்த அந்த செட்டில் யாருக்குமே அந்த இவங்க ஆக்ட்ரஸு இவங்க பிளேயர்ஸ்லாம் எங்களை யாருமே பிரித்து வைக்கலை, யாருமே பிரித்து வைக்கலை. கீழே இருக்கிறவங்களுக்கு அட்லியனா விஜயனா யாருமே எங்களை பிரித்து வைக்கலை. ஸோ அதுவே வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் இப்போ எல்லாருமே நல்லா. அதே ஒரு சண்டை வராது எதுவும் வராது. இவங்க ரொம்ப கேர் பண்ணி அவங்க ரொம்ப கேர் பண்ணி எங்களை பார்த்துக்குவாங்க. ஆக்டிங்லன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, ஃபுட்பாலில் நாங்கள் அவங்கள பார்த்துக்குவோம். ஒரு நல்ல கிவன் டெக் பாலிசி மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. சூப்பர். என்ன நேர்களே, இன்றைய பிகில் கேர்ள்ஸ் நிகழ்ச்சியில் பிகில் திரைப்படத்தில் இடம் பிடித்த பிகில் கேர்ள்ஸ் கிட்ட நம்ம பிகில் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் மாலை முரசு நேயர்களுக்கு இனி தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். Happy Bigil Diwali.